ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மைண்ட்ரீ ஸ்டாக்கை பற்றி. ஒரு நியூஸ் ரீசன்ட் டேஸாக பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஸ்டாக்கை பற்றின நியூஸை பற்றி தான் நம்ம இப்போ பேசிக்காக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, நிச்சயமாக அவங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்தியாவோட மிக முக்கியமான ஐடி சேவை நிறுவனங்களில் மைண்ட்ரீயும் ஒன்று. விப்ரோ நிறுவனத்தில் பணியாற்றிய நண்பர்கள் சிலர் இணைந்து 1999 உருவாக்கிய நிறுவனம் தான் மைண்ட்ரீ. அசோக் சுட்டா தலைமையில் சுப்ரதா பக்ஷியின் வழிகாட்டுதலில் இந்த நிறுவனம் உருவானது. இந்த நிறுவனம் நன்கு வளர்ச்சி அடைந்து வந்த நிலையில் கடந்த 2011 சற்றும் எதிர்பாராத விதமா நிறுவனத்தின் தலைவரான மிஸ்டர் அசோக் சுட்டா இந்த நிறுவனத்தை விட்டு வெளியேறினார். அந்த சிக்கலை அப்போது வெற்றிகரமாக கையாண்ட இந்த நிறுவனத்தினால் தற்போது ஏற்பட்டுள்ள சிக்கலை எப்படி கையாள்வது அப்படின்னு தெரியாம தவிக்கிறாங்க அப்படின்னா மீடியால பரவலா பேசப்படுது. மைண்ட்ரீயின் தற்போதைய பிரச்சனை என்னன்னா, 1999 முதலே இந்த நிறுவனத்தின் முதலீடு செய்து இத்தனை ஆண்டுகளாக நன்கு சம்பாதித்த விஜி சித்தார்த்தா தற்போது தன்னுடைய முதலீட்டை விற்றுவிட்டு வெளியேற நினைக்கிறார். தனிப்பட்ட முறையிலும் தனக்கு சொந்தமான நிறுவனமான காஃபி டே நிறுவனம் மூலமாகவும் மொத்தம் 21% பங்குகளை வைத்திருக்கிறார் மிஸ்டர் சித்தார்த். சோ தன்னுடைய பங்கை வந்து வாங்குவதற்கு ஏற்ற முதலீட்டாளர்களை இவர் தேடிட்டு இருக்காரு. ஆனால் இந்த நிறுவனத்தின் நிறுவனர்கள் சித்தார்த் பங்குகளை விற்பனை செய்வதை விரும்பவில்லை. இதுவே மைண்ட்ரீயில் ஏற்பட்டுள்ள பெரிய ஒரு அடிப்படை பிரச்சனை அப்படின்னே சொல்கிறாங்க. ஏன் மிஸ்டர் இவர் வந்து வெளியேற நினைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 1999 முதலே இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்திருக்கும் சித்தா தன்னுடைய முதலீட்டை திரும்ப எடுத்து வேறொரு தொழில்களில் முதலீடு செய்வதற்கு யோசித்து வர்றாரு அப்படின்னு சொல்றாங்க. முதலீட்டை விற்றுவிடுவது என்கிற முடிவை எடுத்த பின்பு கடந்த மார்ச் மாதமே இயக்குனர் குழுவிலிருந்து விலகி தன்னுடைய நிறுவனத்தில் கவனம் செலுத்த முடிவெடுத்திருக்கிறார் மிஸ்டர் சித்தார்த்தா. இதற்காக கடந்த சில மாதங்களாகவே பல முதலீட்டாளர்களை அவர் சந்தித்து வருவதாக தகவல் சொல்லியிருக்காங்க. சில நாட்களுக்கு முன் எல்என்டி நிறுவனத்தின் தலைவர் மிஸ்டர் ஏ எம் நாயக்கை சந்தித்து பேசியதாக தகவல் சொல்லியிருக்காங்க. தனி நபர்கள் தவிர பிரைவேட் ஈக்விட்டி நிறுவனங்களாக கேகேஆர், பேரிங் ஆசியா ஆகிய நிறுவனங்களுடன் அவர் பேசி வருவதா சொல்றாங்க. சித்தார்த்தா ஒரு முதலீட்டாளர், அவர் வெளியேறினால் இன்னொரு முதலீட்டாளர் வருவார். இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். அதுலதான் ஒரு பெரிய சிக்கலே இருக்குன்னு சொல்றாங்க. மைண்ட்ரீ நிறுவனத்தை மொத்தம் 9 நிறுவனங்கள் இணைந்து ஆரம்பித்தாலும் நிறுவனங்கள் வசம் இருப்பது 13.32% பங்குகள் மட்டும்தான். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வசம் 43% மேலேயும் மியூச்சுவல் ஃபண்ட் வசம் 6% மேலேயும் இருக்கு. ஸோ மைண்ட்ரி நிறுவனத்தில் சித்தார்த்தா ஒரு முதலீட்டாராக மட்டுமே இருந்தார். அவர் வசம் 20% பங்குகள் இருந்தாலும், இயக்குனர் குழுவில் இருந்தாலும் தினசரி அலுவல்களில் அவர் தலையிட மாட்டார். ஆனால் இந்த பங்குகளை வேறு ஒரு ஐடி நிறுவனம் வாங்கும் பட்சத்தில் அந்த நிறுவனம் மைண்ட்ரியின் நிர்வாகத்தில் தலையிடும் அப்படின்னும், இதனால் அந்த நிறுவனத்தில் இருக்கிற கலாச்சாரம் மாறுபடும் அப்படின்னு சொல்றாங்க. சோ சித்தார்த் வைத்துள்ள முதலீட்டினை பிரைவேட் ஈக்விட்டி நிறுவனம் வாங்கினால் கூட சித்தார்த்தா அளவிற்கு தொழிலில் தலையிடாமல் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதனால அவர் வெளியேறுவதை மைண்ட்ரி நிறுவனத்தில் விரும்பவில்லை அப்படின்னும், மைண்ட்ரி நிறுவனத்தின் நிறுவனர்கள் மற்றும் இயக்குனர் குழுவின் முழுமையான ஒப்புதல் இல்லாமல் அந்த நிறுவனத்தின் பங்குகளை வாங்கும் நிறுவனங்கள் நல்லதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணமா ஏ எம் நாயக் ஒரு பங்குக்கு 1150 கூட தருவதற்கு ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார். ஆனால் தற்போதைய இயக்குனரின் குழுமின் முழுமையான அனுமதி தேவை என கூறியிருப்பதாக தகவல் வெளியாது. சோ மைண்ட்ரீயின் தற்போது நிலை குறித்து நிறுவனர்களில் ஒருவனான மிஸ்டர் ஜானகிராமனிடம் பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் நிறுவனத்திலிருந்து 2014 விலகிட்டேன். தற்போது என்னோட மைண்ட்ரீயின் பங்குகள் மட்டுமே உள்ளன. இவை என் சொந்த கருத்துக்கள் மட்டுமே என்கிற முன்னெச்சரிக்கைன்னு பேசியிருக்காரு. சித்தார்த்தா தனது முதலீட்டை திரும்ப பெறுவதை தவறு என்று சொல்ல முடியாது. சில ஆண்டுகளுக்கு முன் முதலீடு செய்து தற்போது அவர் முதலீட்டை திரும்ப எடுக்கவில்லை. சுமார் 20 முதலீட்டாளராக நிறுவனத்துக்கு ஆதரவு அளித்திருக்கிறார். சோ அவர் வெளியேற வாய்ப்பு கொடுத்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா டிசம்பர் காலாண்டில் மைண்ட்ரீ $25 வருமானம் ஈட்டியது. அதாவது ஒரு நிதியாண்டில் $1 பில்லியன், 100 ஈட்டும் வாய்ப்பு உருவாக்கி இருக்கிறது. இன்னும் சில ஆண்டுகளில் இது $1 பில்லியன் கூட மாறும். தற்போது நிறுவனத்தை விட்டு வெளியேறினால்
புதிய முதலீட்டர் வந்து நிறுவனத்தின் தன்மை மாறும் என்பதை அவர் கவனிக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மைண்ட்ரீயின் நலனுக்கு எதிராக சித்தார்த்தா செயல்பட மாட்டார் அப்படிங்கிறது அந்த நிறுவனத்தோட இருக்கிற முக்கியமான பர்சன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இதுதான் மைண்ட்ரீயில் நடந்துட்டு இருக்கிற இஷ்யூ. இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கலாக பார்த்தோம்னா இந்த ஸ்டாக்கு 2007 வாட்ச் பண்ணோம்னா 2007 174 கிட்டத்தட்ட 143 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா ரீசன்ட் ஹையாக பார்த்தோம்னா 1183 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு தற்சமயம் 870 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ தற்சமயம் இப்போ 1% மேலே இறங்கி 15 ரூபாய் இறங்கி 870 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கோட 52 வீக் ஹை 1183 52 வீக்லோ ஃபெப்ரவரி 2018 662 அப்படிங்கிற லெவலில் இது ரீச் பண்ணியிருக்கு. இந்த நிறுவனத்தை பற்றின இன்னும் நியூஸஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதோட மார்க்கெட் கேபிட்டல் 14,000 கோடிக்கு மேலே இருக்கு. புக் வேல்யூ 192 ரூபா, ஆர்ஓசிஇ 26% மேலே இருக்கு, ஆர்ஓஇ 21% மேலே இருக்கு. அதுக்கப்புறம் பிஇ ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 19.72 மேலே இருக்கு. ஆர்ஓஇ டிவிடெண்ட் ஈல்டு வந்து 1.24% இருக்கு. இதோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா, இதோட சேல்ஸ் க்ரோத் 15% மேலே இருக்கு. ஸோ இந்த பங்க பத்திர ஃபண்டமெண்டல் வந்து புக் வேல்யூ, அதுக்கப்புறம் ஆர்ஓஇ, டிவிடெண்ட் ஈல்டு எல்லாமே இந்த பங்குக்கு சாதகமாக தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் இந்த ஸ்டாக்கு பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இது தான். ஸோ இந்த நியூஸ் எப்படி மிஸ்டர் சித்தார்த்தா வெளியேறாரா, சப்போஸ் அவர்கிட்ட இருந்து ஸ்டாக்கை வந்து பை பண்ணுறவர் எப்படி நிர்வாகத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார், ஸோ இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம கவனிக்கலாம். இதெல்லாம் தான் மைண்ட்ரீ பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ மைண்ட்ரீ ஸ்டாக் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த நியூஸ் நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். மைண்ட்ரீயில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த நியூஸ் கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே.